எபேசியர் எழுதின நிருபம் 2:22 நான் வாசிக்கிறேன். எபேசியர் 2:22, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In whom you also are being built together for a dwelling place of God in the Spirit. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எசேயா 60:18, உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அப்போ தேவன் அப்படிப்பட்ட விதத்திலே நம்மை கட்டி எழுப்புகிறார். நாம் பார்த்தோம் இஸ்ரவேலை அவர் எப்படி திரும்ப கட்டி எழுப்புகிறாரோ அதே போல அவருடைய சரீரமாகிய சபையாகிய நம்மை, மனவாட்டியாகிய நம்மையும் தேவன் இந்த கடைசி நாட்களிலே கட்டி எழுப்புகிறார். நம்மை முளைப்பிக்க பண்ணுவார், கட்டி எழுப்புவார், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இந்த மாதத்தில் நமக்கு 5 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, தேவனுடைய ஆவியினாலே அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹலலூயா. ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கொண்டு வருகிறார். ஸோ இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிற இந்த வார்த்தையினுடைய அடுத்த கோணம் என்னன்னு சொன்னால், நீ ஏன் கட்டி எழுப்பப்படுற, நீ ஏன் முளைப்பிக்கப்படுகிற, நீ ஏன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்படுகிற, ஒரே ஒரு காரணம்தான், தேவனுடைய வாசஸ்தலமாக, தேவனுடைய வீடாக, தேவன் வாசம் பண்ணும் ஒரு ஸ்தலமாக தேவன் உன்னை கட்டி எழுப்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இந்த இஸ்ரவேல் ஆகட்டும் எருசலேம் ஆகட்டும், தேவன் தனக்கென்று பூமியிலே தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தானம். நம்ம பார்த்தோம் இந்த பெத்தேலை குறித்ததான ஒரு செய்தியில நம்ம பார்த்தோம், பெத்தேல் என்பது இஸ்ரவேலுடைய மையம், பூமியினுடைய மையம் அதுதான். பூமி தான் இஸ்ரவேல், பூமியினுடைய மையமே இஸ்ரவேல். அந்த இஸ்ரவேலுடைய மையம் என்னது? பெத்தேல். அந்த மலையில ஆண்டவருடைய அந்த நாமம், அங்கு அந்த டிசைன், யாவே அப்படிங்கிற அந்த எழுத்து வடிவம், அந்த மலையில் இருக்கிறத பிக்சர்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இதற்கு முன்பாக இருந்த பழைய செய்திகளை நான் உங்களுக்கு போட்டு காண்பித்தேன். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பூமியிலே தேவன் தமக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டார். அந்த இடத்திற்கு யாரை அழைத்தார்? ஆபிரகாமை அழைத்து, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, அவனுடைய பின்வரும் சந்ததிக்கு என்ன செய்தார்? அந்த இடத்தை, அவருடைய வாசஸ்தலத்தை அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்தார். சோ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்த பொழுது, தேவனை விட்டு விலகின பொழுது சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி திரும்பவும் அந்த ஜனத்தை கூட்டி சேர்க்கிறார், அந்த தேசத்தை கட்டி எழுப்புகிறார், அவர் வந்து அரசாட்சி செய்ய போகிறார். இது நாம் எல்லாருமே அறிந்த ஒரு காரியம்தான். அதே போலதான் சபையாகிய நம்மையும் தேவன் கூட்டி சேர்க்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் தான் அவருடைய மனவாட்டி. நம்முடைய மனவால நம்மை கூட்டி சேர்த்து கட்டி எழுப்பி நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார். ஸோ இந்த அடுத்து வருகிற 6 மாதங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். எல்லா விதத்திலும், ஃபிசிக்கலா, ஸ்பிரிச்சுவலா, எல்லா விதத்திலும் தேவன் என்ன செய்ய போகிறார்? நம்மை கட்டி எழுப்ப போகிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ நீங்கள் ஒன்றை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி வாரத்தில், கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான், தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாசம் பண்ணும்போது, தேவன் உங்களிலே வாசம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறும், எல்லாமே தலைகீழாய் மாறும். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இந்த காலவேளையில் தேவன் அதுதான் நம்மோடு சொல்லுகிறார், நீ என்னுடைய வாசஸ்தலமாக இருக்கிற. பாருங்க, நம்ம ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்டுவோம் அப்படின்னு சொன்னால் பார்த்து பார்த்து கட்டுவோம், யார் பெஸ்ட் இன்ஜினியர், எந்தெந்த திங்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், எதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்கினா அழகாக இருக்கும், நம்முடைய வீட்டுடைய டிசைன் அமைப்பு எப்படி இருக்கணும், எல்லா விஷயத்தையுமே ரொம்ப நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். எல்லாருமே அது என்ன சொல்றது,
ஒரு 100,000 ரூபா 200,000 ரூபா வச்சு வீடு கட்டுறவனாகட்டும், இல்லை மாட மாளிகை கட்டுகிற பல கோடி ரூபாய் மாட மாளிகை கட்டுறவனாகட்டும், யாருமே அசிங்கமாக இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற வசதி, அவங்களுக்கு இருக்கிற பணத்தை வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக அவங்க என்ன செய்வாங்க, அந்த வீட்டை கட்டி எழுப்புவாங்க. அப்போ உலக பிரகாரமாக ஒரு மனிதனை இப்படி கட்டி எழுப்புவான்னு சொன்னால், தேவன் அவருடைய வாசஸ்தலமாக நம்மை கட்டி எழுப்புறாருன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு நேர்த்தியாய் அவர் கட்டி எழுப்புவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் உங்களை கட்டுறார் அப்படிங்கிறத விட, ஆண்டவர் அவருடைய வாசஸ்தலமாக உங்களை கட்டுகிறார் என்பது தேவன் உங்கள் மேலே வச்ச ஒரு பெரிய தயவு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்போ எந்த அளவுக்கு அவர் உங்களை பார்த்து பார்த்து கட்டுவார், உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வருவார். நினைச்சு பாருங்க, தாவீது தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட திட்டம் பண்ணினப்ப எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக கொண்டு வந்தார். சாலமோன் அதை வைத்து அந்த ஆலயத்தை இருக்கிறதுலே பயங்கர பெஸ்ட்டாக அவர் என்ன செய்தார், கட்டி எழுப்பினார். தாவீது சொல்றார், சாலமோன், இது தேவனுக்கு கட்டுகிற ஒரு வீடு, மகாராஜாவுக்கு கட்டுகிற ஒரு வீடு. அவருக்கு யாருமே வாசஸ்தலத்தை கட்ட முடியாது, ஆனா தாவீது தன்னுடைய திராணியிலிருந்து செய்யறாரு. அது பெஸ்டா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்ப தேவன் நம்மை கட்டி எழுப்புவார்னு சொன்னா எந்த அளவுக்கு கட்டி எழுப்புவார். அப்ப இந்த மாதத்தினுடைய இந்த முடிவில் இருக்கிற நாம் நம்முடைய மனதை இந்த வார்த்தைகளினாலே நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஆமா, கட்டி எழுப்புவார், ஓகே, ரைட்டு. ஸோ இந்த விஷயத்தில் நாம் ஒரு ஐடியாஸ் வச்சுருப்போம், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். எப்போதுமே ஒரு வசனம் வந்தோன்னே நாம் நம்முடைய எதிர்பார்ப்பின்படி பார்ப்போம், அல்லது நம்முடைய தேவையின்படி பார்ப்போம், அல்லது நம்முடைய எபிலிட்டியின்படி எல்லாத்தையும் பார்ப்போம். நான் திரும்பவும் சொல்கிறேன், தேவன் நம்மை கட்டி எழுப்பலை, தேவன் அவருடைய வாசஸ்தலமாக நம்மை கட்டி எழுப்புறார். அவர் வந்து வாசம் பண்ணும்படி இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன, தேவனுக்கு நாம் நம்மை முழுவதுமாய் விட்டு கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். The process is begin. அந்த process ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார். அதனால் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, முளைப்பிக்கப்படுவீர்கள். கூட்டி கட்டப்பட்டுட்டீங்கன்னு சொல்லலை, கட்டப்பட்டு வருகிறீர்கள். Being built together. அதான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே, கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், பில்ட் டுகெதர். அதற்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்படும்படி என்னென்ன விஷயங்கள்லாம் தேவன் செய்தார், அப்படி தேவன் செய்த அந்த விஷயத்தை நாம் எப்படி காத்துக்கணும், அப்படி தான் இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, முதலாவது எபேசியா 2 முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்து உடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த இடத்துல பவுல் இந்த எபேசு சபைக்கு 2 எழுதுறாரு. அதாவது அந்த வசனத்தில் 2 திரும்ப திரும்ப எழுதுறாரு. என்னன்னா, மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 5 அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிறிஸ்து எப்படி பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்தாரோ அதே போல நீங்களும் நானும் இந்த அக்கிரமங்கள் பாவத்திற்கு மறித்து கிறிஸ்து நீதிக்கு பிழைத்ததை போல இன்றைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது, முளைப்பிக்கப்படுகிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் 3 ஆண்டவர் நமக்கு சொன்னார், முளைப்பிக்கப்படுவாய், கட்டி எழுப்பப்படுவாய், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்படுவாய். பாருங்க, அப்போ பவுல் எழுதுறார், நீ உயிர்ப்பிக்கப்பட்ட, நீ எப்படி இருந்த, மறித்திருந்த, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நீ எப்படி இருந்த, மரித்திருந்த. சோ இந்த காரியத்தை வேதாகமத்தில் இருக்கிற ஒரு சம்பவத்தோடு நான் ஒப்பிட்டு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆதியாகமம் 14 11 12
ஆதியாகமம் 14:11-12, அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். ஸோ இந்த லோத்தோட சம்பவத்தை நாம் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிற அந்த காரியத்தோடு இன்றைக்கி நம்ம ஒப்பிட்டு சில காரியங்களை நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அப்போ லோத்துடைய வாழ்க்கை பாருங்கள், ஆபிரகாமோடு புறப்பட்டு வர்றார், அப்புறம் அவருக்கு ஆபிரகாமுக்கு ஒத்து வரல, ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகள் பொருட்கள் மந்தை இதெல்லாம் நிறைய இருக்குது, ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்க முடியல, தேவையற்ற சில சிக்கல்லாம் வருது, பிரிந்து போகிறான். அப்போ அந்த லோத்து சமனான பூமியெல்லாம் செய்கிறார், தெரிந்து கொள்கிறாரு, தெரிந்து கொண்டு சோதோம் குமாரால் போய் குடியிருக்கிறார். ஸோ இந்த சோதோம் குமாராவுக்கு விரோதமாக ராஜாக்கள் வராங்க, யுத்தம் நடக்குது, எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, இந்த சோதோம் குமாரில் சோதோம் குமாராவிலிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, கொள்ளையிட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு 3 ராஜ்யங்களோடு 4 ராஜாக்கள் வந்து யுத்தம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்க அந்த 4 ராஜாக்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து சோதோம் குமாரா எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, கொள்ளையிட்டு போயிட்டாங்க. அங்கே இருந்த லோத்தோடைய உடைமைகள் லோத்து என்ன செய்யப்படுறான், கொள்ளையிட்டு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். இப்போ இந்த லோத்துடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டுருச்சு, மரணத்திற்கு மரிப்பதற்கு அடையாளமாக்கப்பட்டுருச்சு. இந்த சோதோம் குமாரா எதற்கு அடையாளமாக இருக்குது, அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கு அடையாளமாக இருக்குது. இந்த லோத்து அங்கே போய் இருக்கிறாரு, அப்போ இவர் என்ன செய்கிறாரு, அந்த பாவத்திற்கு உட்பட்டு இருக்கிறார், அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார். அப்போ அந்த அந்த சோதோம் குமாராவுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் வந்தப்போ அதில் தோற்று போகிறப்ப இவர் என்ன செய்யப்படுறார், நிர்மூலமாக்கப்படுகிறார், கொள்ளையிடப்படுகிறார், அழிக்கப்படுகிறார். ஸோ இப்போ அவருக்கு இருந்த எல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு, எஜமான் ஒரு பெரிய சீமான் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தெல்லாம் உடைக்கப்பட்டு ஒரு அடிமையாக ஒரு போர்க்கைதியாக என்ன செய்யப்படுகிறார், பிடித்து கொண்டு செல்லப்படுறார். அதே 14:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது, தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அப்போ தன்னுடைய அந்தஸ்து ஆஸ்தி எல்லாவற்றையும் இழந்து ஒரு கைதியாக இருந்த இந்த லோத்து இந்த காரியத்தை கேள்விப்பட்ட ஆபிரகாமினால் என்ன செய்யப்படுகிறார், மீட்கப்படுகிறார். அவங்க கொள்ளையிட்டு போன எல்லாவற்றையும் ஆபிரகாம் தன் வீட்டில் இருந்த வேலைக்காரர்களோடு போய் என்ன செய்துட்டாரு, இந்த 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் திரும்பி கொண்டு வந்துட்டார். இந்த சம்பவம் எல்லாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தருக்கு பிரியமான. இப்போ லோத்து உயிர்ப்பிக்கப்பட்டார், லோத்து என்ன செய்யப்பட்டார், உயிர்ப்பிக்கப்பட்டார். நம்ம எபேசியில் வாசித்தோம், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இதே போல தான் இந்த பாவ உலகத்தில் இந்த பாவத்தின் பிடியில் நீங்களும் நான் இருந்தோம். வசனம் சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தார். அப்போ இந்த பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்த நம்மை கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். அதுதான் நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள். நம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்ட பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்கள், இந்த ப்ராசஸ நல்லா நீங்க கவனிங்க. லோத்து எல்லாவற்றையும் இழந்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாவற்றையும் இழந்தோம், அடிமைகளாக்கப்பட்டிருந்தோம். உலகத்தின் அதிபதி அவனுடைய முழு ஆளுகையை நம்ம மேல வைத்திருந்தான், அவனுக்குரியவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அந்த அடிமைத்தனத்தை முறித்து நம்மை உயிர்ப்பிக்க செய்தது. மரணத்திற்குள்ளே இருந்த நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாய் பெற்றிருப்பீர்கள். இந்த ரட்சிப்பின் அனுபவம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, உயிர்ப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் கட்டி எழுப்பப்படணும்.
ஏன்னா நாம் என்ன செய்யப்பட்டோம், தரைமண்டமாக்கப்பட்டோம், இடிக்கப்பட்டோம், அடிமைத்தனத்துக்கு உட்படுத்தப்பட்டோம். ஆனால் இப்போ கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டுட்டாரு. நம்ம என்ன செய்யணும், கட்டி எழுப்பப்படுகிற அடுத்த ஸ்தானத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். அப்ப இங்க லோத்து உயிர்ப்பிக்கப்பட்டுட்டார். சோ அதே இரண்டாவது அதிகாரம், எபேசியர் இரண்டாவது அதிகாரத்துல அடுத்தபடியாக பவுல் எழுதுகிறார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். இந்த பழைய அனுபவத்தை பவுல் இந்த இடத்துல கோடிட்டு காண்பிக்கிறார். நாம் எப்படி இருந்தோம், நாம் எப்படி இருந்தோம், நாம் கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம், அந்த ஆகாயத்து பிரபுவாகிய இருளின் வல்லமைக்கு அந்த ஆவிக்கேற்றபடியாக நாம் நடந்து கொண்டோம், மாம்ச இச்சையின்படி நடந்து கொண்டோம். இதுதான் நம்முடைய பாஸ்ட் ஸ்டேஜ், நம்முடைய முந்தைய காலம். தேவன் நம்ம உயிர்ப்பித்துட்டாரு. அப்ப பவுல் எழுதுறார் எபேசியர் 4:27, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நோ கிவ் பிளேஸ் டு டெவில். நீ இந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த, இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டுட்ட, நீ என்ன செய், மீண்டும் அவனுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்காத. கர்த்தருக்கு பிரியமானவர்ல, மரித்து இருந்த நம்மை, சிறைபிடிக்கப்பட்டிருந்த நம்மை, நிர்மூலமாக்கப்பட்ட நம்மை தேவன் கூட்டி கட்டி வருகிறார். கூட்டி கட்டப்படுகிறோம், அந்த கட்டப்பட்டு வருகிறோம். அந்த ப்ராசஸை தேவன் துவக்கிட்டாரு. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நீ பிசாசுக்கு இடம் கூடாமல் இரு. உன்னுடைய முந்தைய கிரியைகளுக்கு நீ திரும்பிராத. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி நீ நடந்து கொள்ளாத, மாம்ச இச்சையின்படி நடக்காத, உன் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்யாத, சுவாபத்தினால மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளையா இருக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. ஆனால் அப்படியே லோத்துக்கு நேரம் அவங்க பார்வையை திருப்புங்க. இப்ப உயிர்ப்பிக்கப்பட்டுட்டாரு. இவர் எங்க இருந்தப்ப கொள்ளையிடப்பட்டார், கர்த்தருக்கு பிரியமானவர்ல, சோதோம் கோமாராவில் இருக்கும் பொழுதுதான் அவர் கொள்ளையிடப்பட்டார். இப்ப ஆண்டவர் அவரை உயிர்ப்பிச்சிட்டாரு. இந்த லோத்து என்ன செஞ்சிருக்கணும், அந்த சோதோம் கோமாரா விட்டு வந்திருக்கணும். அவன் ஆபிரகாம் இடத்துல வராது இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அந்த சோதோம் கோமாரா விட்டு வந்திருக்கணும். ஆனால் இந்த லோத் திரும்ப அங்கேதான் போய் செட்டில் ஆகிறான். ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம், அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சிக்கிட்டோம், ஆனா ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிட்டாரு. இல்ல நம்ம ஏதோ ஒரு விதத்துல காப்பாற்றப்பட்டுட்டோம், நம்ம என்ன செய்வோம், முதல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவோம். திரும்ப அப்படிப்பட்ட என்ன சொல்றது, அந்த சோர்ஸ்க்குள்ள நம்ம உள்ள நுழையவே மாட்டோம். ஆனா இந்த லோத்து பாருங்க, திரும்பவும் சோதோம் குமாரால்தான் வந்து இருக்கிறாரு. இந்த சோதோம் அருவறுப்பு நிறைந்த பட்டணம். தேவன் என்ன சொல்ல, தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற ஒரு பட்டணமா அது இருந்துச்சு, ஒரு நகரமா அது இருந்துச்சு. அந்த காலத்திலே ஓரின சேர்க்கை, மாம்ச இச்சையின் படி நடக்கிற ஜன கூட்டம் அங்க இருந்துச்சு. உயிர்ப்பிக்கப்பட்ட லோத்து அவன் அந்த ஜனங்களோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அந்த பட்டணத்தான் கிடையாது. ஆபிரகாமோடு வந்தவன் அதுக்கப்புறம் தனியா போய் அங்க இருக்கிறாரு. அவர் நினைச்சா அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம், அந்த எல்லைகளை விட்டு வந்திருக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, நம் கூட்டி கட்டப்பட்டு வருகிற இந்த ஒரு காலகட்டத்தில், இந்த ஒரு டைம் பீரியட்ல, நிறைய நேரம் நாம் எங்கு சிதைக்கப்பட்டோமோ, எங்கு மரணத்துக்குள்ளாக்கப்பட்டோமோ, எங்கு நாம் சீரழிக்கப்பட்டோமோ, அதே எல்லைகளுக்கு நாம் திரும்பக்கூடாது. நாம் எச்சரிக்கையா இருக்கணும்,
சில நேரங்களில் பிசாசு நம்மளை என்ன செஞ்சிருவோம், ஈஸியாக டைவர்ட் பண்ணிடுவோம். எதை வேணான்னு விட்டுட்டீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் தயவுசெய்து திரும்பவும் அதற்கு போகாதீங்க. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தின பொழுது எனக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இந்த செய்தியை பிரசங்கிக்கும் பொழுது நான் என்னையும் நான் இதில் இணைத்து நான் பார்க்குறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்குது. இப்போ ஆண்டவர் என்னை கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு, நான் திரும்ப அந்த ஆதி நிலைக்கு போயிடக்கூடாது. ஒருவேளை நான் வேணான்னு விட்டு வந்த காரியங்களுக்கு நான் திரும்ப போகிறேனா, நான் திரும்ப செய்கிறேனா, என்னை நான் சீர்தூக்கி பார்க்குறேன் கர்த்தருக்கு பிரியமானவர்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள், தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வரீங்க. அப்போ தேவன் உங்களை எந்த இடத்துலேருந்து உயிர்ப்பித்தாரோ அந்த அந்த மரணத்துக்கு உட்பட்ட அந்த எல்லைகளுக்குள்ளே திரும்ப போகாதீங்க, திரும்ப போகாதீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்ல. ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 16 வசனம், அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமாரத்துகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். இப்ப ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசுறாரு. ஸோ இந்த மனுஷர்கள் என்ன செய்யறாங்க, லோத்துடைய வீட்டுக்கு வராங்க, சோதம் குமாராக்கு வராங்க. ஸோ வந்து அவங்க சொல்கிறாங்க, இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், இந்த பாவம், இந்த பட்டணத்தினுடைய பாவம், இந்த ஜனங்களுடைய பாவம் தேவ சமூகத்தை எட்டினது, தேவன் இந்த பட்டணத்தின் மேலே கோபமாக இருக்கிறார், அதனால் என்ன செய், நீயும் உனக்கு உன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு காலி பண்ணிடு, தேவன் இந்த பட்டணத்தின் மேலே நியாய தீர்ப்பை செய்ய போகிறார். ஆனால் அவன் பாருங்க, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, விருந்துக்கு வந்திருக்கிறீங்க, சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அவங்க இந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அந்த புருஷன் பாருங்க, இவங்களை ஃபோர்ஸ் பண்ணி வெளியே கொண்டு வராராம். அந்த வார்த்தையை பாருங்க, அவன் தாமதித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த பட்டணம் அழிக்கப்பட போது, இங்கே ஒரு பெரிய அழிவு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு யாராவது நம்ம அந்த இடத்துல சர்வே ஆகுவோமா, அங்கே நம்ம இருப்போமா, கையில் கிடைக்கிறத தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம், முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணும். கதர் பிரியமானவர்ல, தேசங்களுக்கு நடுவில் யுத்தம் நடக்கும் பொழுது, இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு தேசங்களும் சொல்லுவாங்க, இப்படி நாங்கள் தாக்குதலை ஆரம்பிக்க போகிறோம், தயவுசெய்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஜனங்கள்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்க. அப்போ இந்த ஜனங்களை என்ன செய்வாங்க, அவர்கள் புறப்பட்டு தங்களுடைய உடமைகள்லாம் விட்டுட்டு தான் என்ன செய்வாங்க, தங்கள் உயிரை காப்பாற்றிக்க என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. பாருங்கள், இந்த ஆப்கானிஸ்தானில் இப்போ அந்த தாலிபான்களுடைய ஆட்சி வந்தப்போ அங்கிருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வெளியே இருந்தாங்க. நிறைய பேர் அந்த ஊரை விட்டு எப்படியாவது வெளியே போய் எங்கிட்ட செட்டில் ஆயிருன்னு சொல்லி ஃப்ளைட்டில் உள்ள இடம் கிடைக்கல. ஒரு ஃப்ளைட்டுக்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டின்னு இருக்கு. எத்தனை பேர் அந்த டயரில், ஃப்ளைட்டோட டயரில் பிடிச்சி ஏறி உட்காந்துட்டு எப்படியாவது இந்த ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியே போயிடணும். இந்த வீடியோஸ் நம்ம பார்த்தோம். இப்போ யுக்ரைன் வாரில், ஸ்ரீலங்கன் வாரில், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அங்கே தாக்குதல் நடக்குது, அங்கே ஏதோ ஒரு ஆபத்து அப்படிங்கும் போது என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த விட்டு உடனே புறப்பட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு நிலநடுக்கமோ இல்லை ஒரு எரிமலை வெடிக்குது அப்படின்னா அந்த அந்த தேசத்தினுடைய அரசாங்கமே சொல்லும், இப்படிப்பட்ட காரியம் இந்த இடத்துல வரப்போது, ஒரு பெரிய புயல் வீச போதுன்னா கடற்கரை ஓரமாக இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் உடனே உங்களுடைய வீட்டெல்லாம் விட்டு காலி பண்ணி ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துடுங்க. அப்படி சொல்லும்போது யாரை இங்கே உட்காந்து தாமதிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அதை பண்ணலாம், இல்லை இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த லோத்து இந்த பட்டணம் அழிக்கப்பட போதுன்னு தெரிந்தா கூட அவன் தாமதித்து கொண்டே இருக்கிறான், அவனால் அந்த இடத்த விட்டு வர முடியல. இன்றைக்கு நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம், தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறோம், மரித்தவர்களாயிருந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம், ஆனால் நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து அங்கே இருக்கிறோமா. கத்துக்கு பிரியமான லோத்துடைய வாழ்க்கை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் அந்த பட்டணத்தின் ஜனங்களுடைய பாவத்துக்கு உட்படலை. ஆனா அந்த பட்டணத்தை விட்டு வெளியில வர முடியல, அவனால தாமதித்து கொண்டே இருக்கிறான். ஆதியாகமம் 19:26 பாருங்க, அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். தெளிவா சொல்றாங்க, நீ பின்னிட்டு திரும்பாம ஓடு.
இவன் டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறான், தாமதித்து கொண்டே இருக்கிறான். அவன் மனைவியோ அதை விட்டு வர முடியல. அல்ல, நீ கவனிங்க, இந்த சோதோம் குமாராவின் பாவம் லோத்துக்குள்ள இல்லை. ஆனா இந்த சோதோம் குமாராவை விட்டு அவனால வெளியே வர முடியல. இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்தின் இச்சை பாவம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கலாம் கர்த்தருக்கு பிரியமானவர்ல, ஆனாலும் சில சூழ்நிலைகளை விட்டு சில எல்லைகளை விட்டு நாம வெளியே வராம இருக்கிறோம். தேவன் எவ்வளவு எச்சரிக்கிறாரு, தேவன் உணர்த்தி கொண்டே இருக்கிறார், ஆனா நம்ம தாமதித்து கொண்டே இருக்கிறோம். இந்த லோத்து தாமதித்ததனுடைய விளைவு ஒரு பெரிய மோசமான ஒரு அருவறுப்பான நிகழ்வுக்கு அது துவக்கமா இருக்குது. திரும்பவும் சொல்றேன், லோத்து பாவம் செய்யாதது போல நீங்க பாவம் செய்யாம இருக்கிறீங்க. பட் சில சூழ்நிலைகளை சில காரியங்களை விட்டு ஆண்டவர் வேணா அப்படின்னு உங்களை ஒதுக்கும் பொழுது நீங்க வெளியே வந்துருங்க, தாமதித்து கொண்டு இருக்காதீங்க. அதற்கு நீங்க ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்ல. நான் பல நேரங்கள்ல அப்படி நான் என்னுடைய வாழ்க்கையில சில ரீசன்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன். சில நபர்களை விட்டு நான் விலகணும்னு சொல்லி தேவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறார், பட் இல்லை நம்ம அவங்களை ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு செய்வோம், அதனுடைய விளைவு நான் காயப்பட்டு நின்றுருக்கிறேன். அதை சொல்கிறேன், நம்ம அங்கே ஒரு பெரிய தப்பையோ பாவத்தையோ எதையுமே செய்யலை, பட் சில சூழ்நிலைகள் ஆண்டவரப்பா வந்துருப்பா அப்படின்னா வந்துடணும். நம்ம உட்காந்து ஆண்டவருக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தான் ஒன்றும் தெரியாது. ஆனால் பல நேரங்களில் நம்ம ஆண்டவருக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஆண்டவரே அப்படி இருக்குமே ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர், இதனால இல்லைப்பா போதும் நீ வந்துரு. கர்த்தருக்கு பிரியமானவர்ல, ஒருவேளை கட்டப்பட்டு வருகிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் சில எல்லைகளை விட்டு எடுக்கிறாரா, சில எல்லைகளை விட்டு உங்களை கடந்து போக சொல்றாரா, தாமதிக்காதீங்க. நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டிருக்கிறீங்க, அப்போ தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும். நீங்கள் சோதோமிலே தாமதித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது, உங்களோடு இடைபட முடியாது. ஆதியாகமம் 19:17 சொல்கிறது, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்பவும் பாருங்க, அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன், அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கு ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். கர்த்தர் பிரியமானவர்ல, இப்ப ஒரு வழி அவங்க பிடிச்சு கொண்டாந்து இழுத்து வெளில கொண்டாந்து விட்டாங்க, விட்டு அவங்க சொல்றாங்க அந்த மலைக்கு ஓடிப்போ, எங்கும் நிக்காத, திரும்பி பார்க்காத, ஓடிக்கிட்டே இரு, போய் அந்த மலையில போய் இருந்துரு, அதான் இப்போதைக்கு உனக்கு சேஃப். ஆனா பாருங்க, இந்த லோத்து இல்லை, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சு, நீங்க என்னை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறீங்க ஆண்டவர், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், ஒன்னே ஒன்று மட்டும் கேட்கறேன், இந்த பக்கத்துல இருக்கிற அந்த ஊருக்கு நான் போயிடுறேன், அந்த மலை ரொம்ப தூரம், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த ஒரு 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 குறிப்பிட்ட அந்த சரௌண்டிங்குள்ளேயே லோத் சுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம அப்படிதான் இருக்கிறோம், ஆண்டவர் விட்டுரு அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தை நம்ம விட்டுறோம், ஆனா அத நம்ம பார்வையில் அது படும்படியாகவே என்ன சொல்றது, நம்ம கொஞ்சம் அப்படி அந்த ஒரு நியர்பைலேயே இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்ல, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார். என் தேவ ஜனமே, ஆண்டவர் உனக்கு சொன்னதை கீழ்ப்படிஞ்சிருங்க. அவருடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிற உன்னுடைய வாழ்க்கையில், உயிர்ப்பிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில், என் தேவ ஜனமே,
நீ மலைக்கு போயிரு அப்படின்னா தூரம் தூரம் அதெல்லாம் பார்க்காதீங்க. உன்னை போன்னு சொன்னவர் யாரு? ஆண்டவர். உன்னை பலன் கொடுப்பார், போயிரு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரா செஞ்சிருங்க, செய்யின்னு சொல்றாரா செஞ்சிருங்க, செய்யாதுன்னு சொல்றாரா செய்யாதீங்க. இந்த இடத்துல லோத்து திரும்ப 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 ஆண்டவரோடு போராடிட்டே இருக்கிறான், தாமதித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். ஆண்டவர் இதைத்தானே அழிக்க போறீங்க, இந்த சின்ன ஊர் தானே, இதை விட்டுருங்க. ஆனாலும் கர்த்தர் அவனுக்காக இறக்கம் செய்யறார். உன்னுடைய வேண்டுதலை கேட்டு அந்த ஊரை நான் கவிழ்த்து போடலப்பா, இந்த விஷயத்திலும் உனக்கு அனுகிரகம் பண்றேன். ஆல்ரெடி நான் உனக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்டேன், நிறைய உனக்கு ஃபேவர் பண்ணிட்டேன்ப்பா. லோத்து நீ கேட்டுக்கொண்ட இந்த விஷயத்துல நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், தயவு செய்து புறப்பட்டு போயிரு. ஆண்டவர் பாருங்க, இந்த லோத்தை எப்படியாவது எடுத்து கட்டணும் அப்படின்னு விரும்புறாரு. அவன் அழைக்கப்பட்டவன் அல்ல, அவன் வாக்குத்தத்தத்துக்கு உரியவன் அல்ல. ஆனாலும் ஆபிரகாமுடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் லோத்துடைய வாழ்க்கையில கிருபையை வெளிப்படுத்துறாரு. தேவன் என் மேல அனுகிரகம் பண்றாருங்கிறத லோத்து உணர்ந்து இருந்தாலும் இன்னும் அத அவன் தவறா பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் கிருபையின் தேவனா இருக்கிறார், நமக்கு திரும்ப சான்ஸ் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம், அதை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம். கர்த்தருக்கு பிரியமானவங்க, ஆண்டவர் இவ்வளவு செஞ்சிட்டீங்க, இந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருங்க. அப்பவும் கர்த்தர் லோத்துக்கு கிருபை பாராட்டுறார். தொடர்ச்சியா நீங்க வாசித்தீங்க அப்படின்னா லோத்து அந்த ஊர்லயும் இல்லை, திரும்ப எங்க தான் போனான், மலைக்கு தான் போனான். ஆண்டவர் சொல்றாரு முதல்ல வெளியே வாங்கினாரு, தாமச்சுக்கிட்டே இருந்தான், வந்து மலைக்கு ஓடி போனார். இல்லை நான் அந்த பக்கத்தில் இருக்க இந்த ஊர்ல இருந்துருக்கேன், அது சின்ன ஊர் தானே, அப்படி சரி போனா அழிக்கல அப்படின்ட்டார். ஆனா அந்த ஊர்ல அவன் இல்லை, அங்கே போனான், ஆனா அங்கே அவன் இருக்கல. திரும்ப பயந்து எங்க ஓடி போறான், மலைக்கு ஓடி போகிறான். அவனுடைய மனைவி மறைச்சு போயிட்டா, இப்ப லோத்தும் அவனுடைய ரெண்டு மகள்களும் மட்டும்தான் மலையில் அவங்க இருக்கிறாங்க. எந்த மனிதர்களும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை, நமக்கு இனி வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், இனிமேல் நம்மளை யார் கட்டிக்க போறா, நமக்கு வாழ்க்கையில் நமக்கு சந்ததி இல்லை. அதனால என்ன செய்வோம், நம்முடைய சந்ததி, நம்முடைய தகப்பனுடைய சந்ததி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் போய் தன் தகப்பன் மூலமாக ஒரு சந்ததியை பெற்றுக்கொள்கிறாங்க. செய்யக்கூடாத ஒரு அருவறுப்பான காரியம், அதுல இருந்தா ரெண்டு அருவறுப்பான சந்ததி வருகிறது. அந்த ரெண்டு அருவறுப்பான சந்ததியும் தேவன் வெறுக்கார், அது அழிக்கப்படணும் சொல்றார். ஏன்னு சொன்னா அது தகப்பன் மூலமாக பெற்றுக்கொண்ட சந்ததி. இந்த மகள்கள் லோத்துக்கு மதுபானத்தை கொடுத்து அவனிடத்துல தவறாய் நடந்து கொண்டு அப்படி பிறந்த ரெண்டு பிள்ளைகள், அதுல இருந்து வந்த ரெண்டு சந்ததி. நீங்க நல்லா இந்த விஷயத்தை கவனிச்சு பாருங்க, அங்க அழிக்கப்பட்டது சோதம் குமாரா மட்டும்தான். இவர்களுடைய தகப்பன் ஸ்தானத்தில் ஆபிரகாம் இருக்கிறார். இந்த லோத்து எல்லாம் அழிவு முடிஞ்சிருச்சு, மலைக்கு ஓடி போனதுக்கு பதில் ஆபிரகாம் இடத்துல வந்திருக்கலாமா இல்லையா? ஏன்னா அவன் கொள்ளையிடப்பட்ட பொழுது ஆபிரகாம் தான் வந்து காப்பாத்துறாரு. அப்ப இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் குறித்து இந்த லோத்துக்கு தெரியுது, அவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர்கள் இந்த ஆபிரகாம நாடவே இல்லை பாருங்க. கர்த்தர் பிரியமானவர்ல, எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம் இது. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கும் போது இது கொஞ்சம் உங்களுக்கு சீரியஸா தான் தெரியும், ஆனா தேவன் தெளிவா சொல்றாரு, நீ உயிர்ப்பிக்கப்பட்டுட்ட, கூட்டி கட்டப்பட்டு வர்ற, ஆனா பிசாசு என்ன செய்வான், உன திரும்பவும் இடிக்கப்பட்ட நிலைக்கே கொண்டு போவான். லோத்துடைய வாழ்க்கையில் அது அப்படியே நடந்துச்சு. சோதோம் குமாரா அது ஒரு சாப நிறைந்த பட்டணம். நான் இங்க போய் எல்லாத்தையும் இழந்துட்டேன், முதல் முறை காப்பாற்றப்பட்ட பொழுதே லோத்து வந்திருக்கணும், அந்த இடத்த விட்டு வந்திருக்கணும் இருந்த. ஆனாலும் ஆண்டவர் கிருபை வச்சாரு, அழிக்கும் பொழுது அந்த குடும்பத்தை காப்பாற்றினார். அப்பா நீ போயிரு, தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறான், கையை பிடிச்சி இழுத்துருந்து வெளியே விடுறாரு. மலைக்கு போனார், இல்லை நான் அந்த பட்டணத்துக்கு போறேன், அங்கேயும் இல்லை. கடைசியில் மலைக்கு பயந்து ஓடுன, பயந்து ஓடின, நீ ஆபிரகாம் இடத்துல வந்திருக்கலாம், வரல.
நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுக்கு பிரியமானது, இன்னைக்கு இதே போல இந்த லோத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தேவனிடத்துக்கு திரும்புகிறத, நம்மை கட்ட விரும்புகிற, கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தேவனிடத்துக்கு திரும்புவதை நிறைய நேரம் விரும்புகிறது இல்லை. இந்த ஆபிரகாமுடைய ஆதரவுல தான் லோத்து புறப்பட்டு வந்தார். ஏன்னா ஆபிரகாம் தான் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார். லோத்துடைய தகப்பன் ஆபிரகாமுடைய சகோதரன் மரித்து போயிட்டான். அப்ப இந்த ஆபிரகாமுடைய அரவணைப்புல பராமரிப்புல தான் அவர் இருக்கிறாரு. ஏன் அவர் திரும்ப வரல? இதே போலதான் இந்த லோத்தை போலதான் நம்ம தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையை, அனுக்கிரகத்தை நம்ம புரட்டுறோம், அதை ரொம்ப கனவீனப்படுத்துறோம். அடுத்து நம்ம தேவனை நோக்கி பார்க்கறதே இல்லை. திரும்ப 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 நம்முடைய மாம்சத்துல எல்லாவற்றையும் நம்ம ஸ்டெப் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அந்த லோத்துடைய மகள்கள் அப்படிதான் ஸ்டெப் எடுத்தாங்க. இனிமே நமக்கு யாருமே இல்லை. ஏன் ஆபிரகாம் இல்லையா? இதற்கு முன்னாடி உங்களுக்கு உதவுனவர் தானே ஆபிரகாம். ஏன் நீங்க அவரிடத்துல வரல? கர்த்தருக்கு பிரியமானவர்ல, இன்றைக்கும் இந்த உலகம் இந்த லோத்துவை போலதான் ஓடிக்கொண்டிருக்குது. கட்டி எழுப்ப விரும்புகிற தேவனிடத்தில் இன்றைக்கு யாரும் திரும்ப விரும்புகிறது இல்லை. நிர்விசாரம், கடின இருதயம், மேட்டிமை, பெருமை, அழிவு வருது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, பங்கர்ஸ்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவு வருது, இந்த உலகம் அழிஞ்சாலும் அதுலேருந்து நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு புறம் பணத்தை செலவு பண்ணி செவ்வாய் கிரகத்தில் போய் வாழ முடியுமா, அதற்கான ரிசோர்சஸ் இருக்குதா? இன்னைக்கு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்குது. இத்தனாவது வருஷத்தில் நாங்கள் இதை நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம், நிலவுக்கு போகலாமா, இப்படி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மூளை அறிவில் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எங்கு போனாலும் தப்பிக்க முடியாத ஒரு அழிவின் காலம் வந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட காலத்திற்கு முன்பாக தேவன் உங்களை என்னையும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார், உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க கட்டி எழுப்புறாருன்னு உலக பிரகாரமா இருக்கிற அந்த ஒரு காரியத்துல மட்டும் நினைத்துக் கொண்டிருக்காங்க, ரெண்டு விஷயத்திலும் கட்டி எழுப்புறாரு. அவருடைய வாசஸ்தலமாக நீங்கள் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல வாசஸ்தலமா, நல்ல ஒரு வீடா கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. லோத்து டெஸ்ட்ராய் பண்ணதை போல நீங்க டெஸ்ட்ராய் பண்ணிடாதீங்க. கர்த்தருக்கு திரும்புங்க. எபேசியர் 3:16 நான் வாசிக்கிறேன். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து. 19 அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் அழகாக எழுதுகிறார். பவுலுடைய ரொம்ப ஒரு 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 என்ன சொல்லுது, ஒரு பர்ஃபெக்ட் ப்ரேயர். சர்ச்சுக்காக அவர் நிறைய ப்ரேயர் பண்ணுறார். அதில் ரொம்ப அழகான ஜபம், நீ கட்டப்பட்டு வரப்பா, நல்ல மாளிகையை அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வர, கட்டப்பட்டு வர நீ என்ன செய்யணும், சோதோமை விட்டு வெளியே வந்து அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன்ல பலப்படு, நீ ஸ்ட்ராங் ஆகு, உழைப்பிக்கப்படுவீர்கள், கட்டி எழுப்பப்படுவீர்கள், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்படுவீர்கள். எஸ், ஆண்டவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நம்ம என்ன செய்யணுமா? பவுல் சொல்றாரு, அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படு. பிசாசு நம்மளை பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம விடுதலையானா கூட நம்முடைய ஆவியில போராடி கொண்டே இருப்பான், நம்முடைய ஆவியை நெருக்கி கொண்டே இருப்பான், நம்முடைய ஆத்மாவை சோர்வடைய பண்ணுவான். சோர்வடைய பண்ணி அந்த ஆத்மா மாம்சத்தை சார்ந்து கொள்ள வைப்பான். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஆவியினாலே உள்ளான மனுஷனில் நீ பலப்படு. எப்ப இந்த ப்ராசஸ் நடக்கும்? நீ தேவனிடத்துக்கு திரும்பினாதான்.
உயிர்ப்பிக்கப்பட்ட நீ திரும்பவும் சோதோம்கே போயிட்ட அப்படின்னா உன் ஆவி பலப்படாது, உள்ளான மனுஷன் பலப்பட மாட்டான். அடுத்து சொல்றார், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாக இருக்கவும். பை ஃபெய்த் நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில், நம்ம கட்டி எழுப்பப்படனா அந்த விசுவாசம் முக்கியம். இப்போ அந்த ப்ராசஸ் துவங்கிருச்சு. அப்போ விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணுமா? வேரூன்றி நிலை பெற்றவர்களாக இருக்கணும். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபெய்த் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீ சோதோமுக்கே போய் உட்காந்துக்காத. உன்னை விடுவித்தவர் இன்னார் என்று நீ உணர்ந்துகொள். லோத்து சொல்றார், ஆண்டவரே நீங்க எனக்கு பண்ணின அனுக்கிரகம் பெரியது அவருக்கு தெரியுது, ஆனா அந்த அனுக்கிரகத்தை அவர் உணரலை. இன்னைக்கு நிறைய விஷயம் ஆண்டவருடைய கிருபங்க, ஆண்டவர் என்னை காப்பாத்தினாருங்க, ஆண்டவர் என்னை விடுவித்தாருங்க, ஆண்டவர் என்னை உயர்த்திருக்கிறார், எல்லாம் சொல்றோம். எஸ் பட் என் வாழ்க்கையில அதை நான் உணர்ந்திருக்கிறேன், அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் நான் உணர்ந்திருக்கிறேனா? கட்டப்பட்டு கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவங்கள் மிக 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 முக்கியம். பவுல் எழுதுறாரு, அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அப்ப அந்த அன்பை நீ உணர்ந்து கொள்ளவே முடியாது, அது உன் அறிவு கேட்டாது, ஆனா நீ அறிந்து கொண்டு வல்லவராய் மாறு, அதுல நீ ஸ்ட்ராங்கா இரு. எல்லா என் வாழ்க்கையில வந்துருச்சு எல்லா மாற்றங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம இந்த நம்முடைய உலக பிரகாரமான சில மாற்றங்கள் வந்தோம்னா வி சாட்டிஸ்ஃபைடு. இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஆண்டவர் இந்த மாதம் கட்டுவேன் வாக்குத்தத்தம் பண்ணார், ஓகே ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அதை மாற்றிட்டா இருப்பா ரொம்ப சந்தோஷம்ட்டு திரும்பவும் நம்ம திரும்ப சோதனைக்குள்ள போய் உட்காந்துக்கிறோம். ஆனால் சொல்கிறாரு பவுல் தெளிவாக சொல்ல, நீ உள்ளான மனுஷன் வல்லமையாக பலப்படணும், கிறிஸ்துவம் இருதயத்தில் வாசம் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். அதை அறிந்து கொள்ள நீ பாத்திரவனாக, அதுக்கு ட்ரை பண்ணு, அதுக்கு முயற்சி செய், வல்லவனாய் மாறு. தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும், அவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. தேவ ஜனமே, இன்னைக்கு அவரை அறிந்து கொள்ள, அவருடைய வல்லமையினால நிரப்பப்பட நீ விரும்புறியா? நீ ஆண்டவர் பக்கமாய், ஆண்டவர் சார்பாய் திரும்பல அப்படின்னா இந்த கட்டப்பட்டு வருகிற இந்த ப்ராசஸ் நிறைவடையாது, பாதையில நின்றும், வீடு அறகுறையா நின்றும், அஸ்திபாரம் போட்டதோடு எத்தனையோ வீடுகள் நின்றுது, காரணம் பணம் இல்லை, ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, எத்தனை காரியங்கள் அப்புறப்பட்டு அப்படி நின்று கொண்டிருக்குது. அதே போல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே நடுவில் நின்றும், நீ சில சில விஷயங்களை வச்சுட்டு திருப்திப்பட்டு இருப்பாப்பா, ஆண்டவர் எனக்கு வந்து விடுதலை ஆக்கினார்ப்பா, நான் பிடிக்கப்பட்டு போனேன் ஆனா ஆபிரகாம் மூலமா ஆண்டவர் என்னை காப்பாத்திட்டார்ப்பா, இந்த சோதோம் குமார் எனக்கு அழிக்கப்பட்டப்ப எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினார்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. ஆனா இன்னும் நான் அதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரிடத்தை திரும்பாம அதை மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் இருக்க விரும்புறோம், ஆண்டவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார் ஈஸியா சாட்சி சொல்லிடுற, ஓகே ஆண்டவர் இடத்துல திரும்பினியா? சாட்சி சொன்னவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உனக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்குது? நீ தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறாய், நீ இன்னும் பலப்பட்டிருக்கிறியா? தேவன் உன்னை உண்மையா, உன்னை முழுமையாய், உன்னை என்ன சொல்லுது, கட்டி முடிக்க அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு தேவன் உனக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை உன்னால உணர முடியுதா? உணர முடிஞ்சு உன் வாழ்க்கை அவரிடத்துல கொடுக்க முடிகிறதா? இல்ல இந்த லோத்தை போல ஒரு அழிவுள்ள சந்ததியாக, கோபாக்கினியின் சந்ததியாக நீ மாறப்போகிறாயா? திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்தின, லோத்து அந்த சோதோம் குமாராவின் பாவத்தினால பிடிக்கப்படல, நல்லா கவனிச்சுங்க. ஆனா அந்த லோத்து தேவனிடத்துல திரும்பல, தேவனை சார்ந்து கொள்ளவில்லை. அவளை நல்லா கவனிச்சான், சாப்பாடு போட்டான், விருந்து பண்ணினான், அந்த பட்டணத்து மனிதர்கள் வந்து நெருக்கினப்ப இவன் போய் என்ன செய்தான், அவர்களோடு பேசினான்,
என் பெண் பிள்ளைகளை வேணா எடுத்துங்க, அந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை நீங்க செய்யாதீங்க, இதெல்லாம் ஓகே, எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, எஸ் அப்கோர்ஸ். பட் அந்த எண்ட் ரிசல்ட் ஏன் மாறுனுச்சு? அவன் அங்கிருந்து வெளியே வரல. அவன் தாமதிக்காம சொன்னோடனே புறப்பட்டு இருப்பான்னு சொன்னா கத்தருக்கு பிரியமானம் இல்ல, இப்படிப்பட்ட நிலை அவனுக்கு வந்திருக்காது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பண்ணி கொண்டிருக்கிற மிஸ்டேக், கட்டப்பட்டு வருகிற நீ பாதியிலே நிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ தேவனிடத்துக்கு திரும்பல. சில சில நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு அதை பிடிச்சிட்டு ஓகே ஓகே, இன்னும் நீ சோதோம்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிற, இன்னும் அந்த எல்லைகளே சுத்திக்கிட்டு இருக்கிற. கர்த்தர் தெளிவா சொல்றார் உன்னிடத்துல, புறப்பட்டு போயிரு, உன்னை துரிதப்படுத்துறாரு, உன் கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வர்றதுக்கு விடுறது கூட அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் செஞ்சு கூட அந்த லோத்து உணர்வடையாம இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமானவர், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும். என் உள்ள அதை ஏங்குதா? கீர்த்தியும் புகழ்ச்சியும் என் பேர் பெருமை அது இல்லைங்க, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் இவன் கர்த்தருடையவன், இவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறவன் என்று சொல்லி சாட்சியா இந்த பூமியில உங்களால என்னால வாழ முடியற அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரோமா? தேவனுக்காக கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நாம் வைக்கப்படுகிறோமா, இல்ல இன்னும் இந்த உலகத்துக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிறோமா, இன்னும் சோதோமா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறோமா, இல்ல இந்த சோதோமா விட்டு வந்தாலும் அதுக்கு பக்கத்திலே அந்த நியர்பைல அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? இந்த அனுபவம் மாறல அப்படின்னா நம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு தேவன் இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். இன்றையோடு இந்த மாதத்தை நம்ம முடிக்கிறோம், அடுத்த மாதத்துக்குள்ள அடி எடுத்து வைக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் 2022 December 31st வரைக்கும் இந்த ப்ராசஸ் அப்படியே நீள போகுது. ஆண்டவர் நம்ம நிறைய விஷயத்தில் அப்படியே அப்படியே ஒவ்வொரு காரியமாக நம்மளை சரி பண்ணி சரி பண்ணி அப்படியே கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. கட்டப்பட்டு வருகிறீர்கள், அதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. ப்ராசஸ் ஆரம்பிச்சு நீ எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சிட்டப்பா, நீ உயிர்ப்பிக்கப்பட்டப்பா, எழும்ப ஆரம்பிச்சிட்ட பூமி, அந்த விதைக்கப்பட்டது பூமிக்கு மேலே வந்துருச்சு, முளைப்பிக்கப்பட்டாச்சு, அடுத்த ப்ராசஸ் கட்டப்படுற ஆரம்பிச்சாச்சு. பலன் கொடுக்குற அந்த ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் முன்னேறணும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்ய ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா? தேவன் பக்கமாக நீங்கள் திரும்புகிறீங்களா? ஆண்டவரே நான் கட்டப்பட்டு வரேன், என்னை முழுமையாக கட்டி எழுப்புங்க ஆண்டவர், நான் என்ன செய்யணும், உங்களால் கொடுக்க முடிகிறதா? தேவன் அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீ கூட்டி கட்டப்பட்டு வர, என்னுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வர, உன்னை முழுமையாக எனக்கு கொடுக்க முடியுமா? கத்திரிமானோல ஒரு வீட்டுடைய பிளான் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முழுமையாக நம்பி இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருவோம், இந்தாங்க இதை கட்டுங்க செய்யுங்க, அது வரைக்கும் நம்ம கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவோம், எல்லாம் பண்ணி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆயிட்டோம் அப்படின்னா அவர்கிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் போய் 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 அவர்கிட்ட பார்த்து என்ன அப்படி இது அப்படி இப்படின்னு நம்ம நொய் நொயின்னு சொல்லவே மாட்டோம், அதை விரும்பவே மாட்டாங்க. நமக்கே தெரியும் நம்ம எல்லாம் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவோம், அவர் நல்லா கட்டி எழுப்பிடுவோம். ஒரு வேளை ஒர்க்கு சரியில்லை அப்படின்னா நம்ம கேட்கலாம், அதர்வைஸ் எல்லாம் போயிட்டு இருக்குதா ஓகே. உலக பிரகாரமான மனிதனத்தில் அப்படி இருக்கிறோம், ஆனால் நம்முடைய தேவன் பர்ஃபெக்ட். அவர் குறையோடு வச்சு செய்கிற ஆள் கிடையாது, அவர் எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்கிறவர். ஆனால் நாம் மனுஷனை நம்புறது மாதிரி ஆண்டவரை நம்புறது இல்லை, கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு தேவனிடத்துல நாம் நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தருக்கு பிரியமானவர், லோத்து போய் போல அல்ல, தேவன் ஒரு பெரிய சந்ததியாக நம்மை மாற்ற விரும்புகிறார், அவருடைய பரிசுத்த சந்ததியாக நம்மை மாற்ற விரும்புகிறார், அவருடைய வாசஸ்தலமாய் நம்மை மாற்ற விரும்புகிறார் என் கர்த்தருக்கு பிரியமானவர்களே. இந்த காலவேளை இந்த மாதத்தின் கடைசி நாளில் நம்மை முழுவதுமாய் விட்டு கொடுப்போமா? லோத்துவை போல இல்லை ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்மிடத்தில் தருகிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களை அப்படியே விட்டு கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்யட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஒரு அபக்காரபராதுரி வரம் சகதருக்காரதி அந்தர ஹோரி விக்காரபராதுரி வரம். அன்பின் தேவனே அம்மை துதிக்கிறேன், அன்பின் தேவனே அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ராஜாவே நான் ஆராதிக்கிறேன் அப்பா,
பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த தேவனையுமே நான் ஆராதிக்கிறேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனையுமே நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா நான் லோத்துவ போல இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் கட்டப்பட்டு வரேன், உம்முடைய வாசஸ்தலமாய் கட்டி எழுப்பப்பட்டு வரேன். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கப்படுவதுதான் என்னுடைய அந்த கிளைமேக்ஸ். ஆண்டவரே, என்னுடைய உச்சம் அதுதான். ஆண்டவரே, நான் துவக்கத்தில் திருப்தி ஆகிட்டு திரும்பவும் நான் எங்கே ஆரம்பிச்சேனோ அங்கேயே வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் எங்கு மறிக்கப்பட்டவனாக இருந்தனோ, எங்கு அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருந்தனோ, எந்த இடத்துலேருந்து நான் விட்டு வந்தனோ, அதே நிலைக்கு நான் வந்துடக்கூடாது. என் வாழ்க்கையில் பிசாசுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்தோடு நான் ஒட்டி உறவாடாமல் இருக்கலாம், அந்த உலகத்தின் இச்சை எனக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உலகத்தை விட்டு வராமல், லோத்துவை போல் அந்த சோதோம் கொமோராவை விட்டு வராமல் நான் தாமதித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஒருவேளை என்னை அறியாமல் நான் தாமதித்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால், இன்னைக்கு என்னை நான் விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, செபிப்போமா. இன்னைக்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் கர்த்தாவே. தேவரீர், தேவரீர், என்னை விட்டு கொடுக்குறோம். எங்கள் பரிசுத்தரையுமே நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, பரிசுத்தரங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா. எங்களை நாங்கள் உங்களுடைய கரத்தில் விட்டு கொடுக்குறோம் தகப்பன. இன்னைக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ராஜா. வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயத்தோடு நீங்க இடைபடுங்கப்பா. லோத்துவை போல் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்க வேண்டாம். இனி காலம் செல்லாது. ஆண்டவரே, உலகத்தின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கட்டும், நாங்கள் உம்முடைய வாசஸ்தலமா இருக்கட்டும்ப்பா. உம்மிடமாய் நாங்கள் ஓடி வரோம். எங்களை முழுமையாக கட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல வாசஸ்தலமாய், நல்ல ஒரு வீடாய் எங்களை நீங்கள் உருமாற்றுங்க. எங்களை கட்டி எழுப்புங்க. பூர்ணமாக இன்னைக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் மலைக்கு ஓடி போனால் நாங்கள் மலைக்கு ஓடிடுறோம். சோதோம் குமாரை விட்டு வெளியே வந்துடுறோம், வந்துடுறோம் ஆண்டவரே. ஆண்டவர், இங்கே போகிற, அங்கே போகிற, எங்களுடைய ஐடியாஸ், எங்களுடைய டிசிஷன் எல்லாத்தையும் இன்றைக்கி பிரேக் பண்ணுறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கவனமாக கேட்டு செய்கிறோம். உங்களுடைய வல்லமையினாலும், உங்களுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம், அது எல்லாவற்றையும் உணர்ந்து இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையினால் நிறையப்பட, அறிகிற அறிவிலே பெருக, இன்னைக்கு எங்களை உங்களுடைய கரத்தில் விட்டு கொடுக்குறோம் ஆண்டவரே. அனலுமின்றி குளிருமின்றி நாங்கள் இருக்க விரும்பல ஆண்டவரே. இனி அறுவருக்கிற ஒரு, அது ஒரு ஸ்டேஜ் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு எங்களை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. பரிபூர்ணமாக இன்னைக்கு எங்களை விட்டு கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பேசுங்க. நாளை தினத்தை துவங்க போகிற புதிய மாதத்திலும் கர்த்தாவுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை தாங்கி வழி நடத்துங்க ராஜா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பரிசுத்த பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். பரிசுத்த பிரசனம் எங்களை நிரப்பட்டும். நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் அப்படி எங்களை முழுவதுமாய் விட்டு கொடுக்குறோம். சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஈடினேற்று நாமத்து ஜபத்தை ஏற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருனை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் பிரியமானவர்கள், தேவனிடமாய் திரும்புங்கள். அவருடைய வல்லமையில பலப்படுங்க. அவருடைய வாசஸ்தலமாய் நீங்க கட்டப்பட்டு வருகிறீங்க. தேவனுக்குள்ளே மறைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.